ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம நித்திஸ் கிச்சனில் மீதமான சாதத்தில் புளி ஊற்றி வச்சு புளி சாதம் செஞ்சிடலாம். நைட்டே சாதத்தில் கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், புளி கெட்டியாக கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சாதம் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கணும். இதை நைட்டு மூடி வச்சுருங்க. காலையில் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வெந்தயம் கொஞ்சமாக, வேர்க்கடலை, நம்ம பருப்பு கடலைலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயம், கார்த்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய், கருகாப்பில், வெங்காயம் பூண்டு சேர்த்துலாம், வேண்டாதவங்க தவிர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இதோட கலந்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. 5-10 நிமிஷம் நல்லா சூடு ஆகட்டும் சாதம். இப்போ அதை கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை தூவிட்டிங்கன்னா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஒரு ஜஸ்ட் ஒரு எக் ஆம்லெட், பூஸ்னிக்கா, வெள்ளரிக்காய் இல்லாட்டி பூந்தி ராய்த்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.